பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் கூட ஒரு மியூசிக் ஆல்பமுக்காக ஆட்டம் போட்டு பாட்டும் பாடி இருக்காங்க. மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்களுடைய மனைவி அமிர்தா. இந்த நிலையில சமூக வலைதளங்கள்ல அமிர்தாவுடைய ஆட்டம் பாட்டம் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்குனது மட்டும் இல்லாம சில பேரிடையே நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. பூஷன் குமார் தயாரிப்புல அகமத் கான் இயக்கத்துல பிர்சே அப்படின்ற பெயர்ல இந்த மியூசிக் ஆல்பம் தயாராகி இருக்கு. மும்பைல இருக்க பிரபலமான ஓபரா ஹவுஸ்ல வச்சு இந்த ஷூட்டிங்க நடத்திருக்காங்க. இத அமிதாப் பச்சனே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அறிவிச்சு புகைப்படங்களையும் வெளியிட்டு இருக்காரு. அதாவது மியூசிக் ஆல்பத்தினுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமிதாப் பச்சன் டான்ஸ் அகாடமியுடைய தலைவரா, அவர்கிட்ட சான்ஸ் கேட்டு வர மாதிரி அமிர்தா வராங்களா. இந்த காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கு. ஹை ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு முட்டிக்கு மேல ஒரு குட்டை ஆடையை அணிந்து அமிர்தா அமிதாப் கூட கைகோர்த்து ஆடுற புகைப்படத்தை அமிதாப் பச்சன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு. இது போல ஒரு முதல்வருடைய மனைவி இப்படி குட்டை ஆடையை அணிந்து ஆட்டம் போடுறது இந்தியாவிலேயே இதான் முதல் முறையா இருக்கும் அப்படின்னு கிசுகிசுக்கப்படுது. இருந்தாலும் இந்த வீடியோ பெண்ணியவாதிகள் கிட்ட இருந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தாலும் அரசியல்வாதிகள் கிட்ட இருந்து பயங்கர எதிர்ப்புகள் தான் கிளம்பிட்டு இருக்கு. ஏன், அதுக்குள்ள மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவரே இதை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா பாத்துங்களேன். ரூபாய் நோட்டுகள்னால மக்கள் செத்து கொண்டு போய் இருக்கும் போது அதனால பயன்பெற்றவங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு விமர்சனம் தெரிவிச்சிருக்காரு. சமூக வலைதளங்கள்லயும் இது தாறுமாறா ஓடிட்டு இருக்கு. சில பேர் இது ரொம்ப ஆபாசமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சில பேர் அவங்களுக்கு பிடிச்ச விருப்பமான துறையில நடிக்கிறாங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு பேச்சுக்கள் அடிபடுது. அமிர்தா ஒரு தனியார் வங்கியின் அசோசியேட் துணைத் தலைவராக இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம நியூயார்க்ல சமீபத்தில் நடந்த ஃபேஷன் நிகழ்ச்சியில அமிர்தா ரேம்ப் வாக் பண்ணி எல்லாருடைய கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இனி இன்னும் இது போல நம்ம திரையுலக வட்டாரத்தில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களுக்கும் தகவல்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கா டிவி.